வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காரையில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தினந்தோறும் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன. நாட்டின் வானிலை அதாவது காலநிலை ஒரு பக்கம் பல்வேறுபட்ட குழப்பகரமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பிலும் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஜெனிவா அமர்வின் மூலமாக ஸ்ரீலங்காவிற்கு ஜெனிவா அறிக்கை மூலமாக பல்வேறு அழுத்தங்கள் இருக்கின்ற நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை வழங்குகின்றார்கள். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கு 10 வெளிநாட்டு மொழிகளை கற்பிப்பதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி சேவைகள் ராஜாங்க அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ஆங்கிலம், அரபு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளுடன் பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன், இத்தாலி, சீனா மற்றும் ஜப்பான் முதலான நாடுகளின் மொழிகளை கேட்கும் வாய்ப்பு மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்படுவதாக ராஜாங்க அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இணையவழி முறைமையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் மாணவர்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்காக ஒரு நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது பெரிதும் உதவும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்க போகிறது. அதே போன்று கோட்டபாயாவின் விசேட ஆலோசனை ராணுவ வீரர்களை களமிறக்கும் திட்டத்தை அறிவித்த சவீந்திர சில்வா, அடுத்த சிறுபோக பயிற்சியின் போது விவசாயிகளுக்கு உதவுவதற்காக நாட்டில் உள்ள அனைத்து வயல்கள் மற்றும் பயிரிடப்படும் இடங்களுக்கு தலா ஒரு ராணுவ வீரர்கள் வகையில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பயிற்சியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் விசேட ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அனைத்து திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. கமத்தொழிலுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை விநியோகிப்பது முதல் அறுவடை செய்யும் வரை அனைத்து உதவிகளும் இராணுவத்தினரால் செய்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சிறந்த திட்டமாக இருக்கிறது. அதனையும் நாங்கள் வரவேற்றுக்கொண்டு அதே போன்று எரிபொருள் விலை தொடர்பில் அனைத்து அந்த எரிபொருள் சூத்திரமும் தயாராக இருக்கிறது, விலை சூத்திரமும் தயாராக இருக்கிறது என்று உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலை சூத்திரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். குறித்த எரிபொருள் விலை சூத்திரம் தொடர்பான வரைவினை எதிர்வரும் 21 தேதி அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் கடந்த டிசம்பர் மாதம் $74 காணப்படும் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்பொழுது $94 வரையில் அதிகரித்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கனிவள கூடுதாவன நிதி அமைச்சரிடம் கோரியிருக்கிறது. எனினும் இதுகுறித்து தற்போது வரையில் இந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 275 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று சிறைச்சாலை திணைக்கள பேச்சாளர் சந்திர ஏக்கநாயக்க தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களும் உள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது 275 பேர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கிறார்கள். 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு தலைவரின் பொது மன்னிப்பின் கீழ் 197 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று அடுத்து வரும் வாரங்கள் மாதங்களில் ஸ்ரீலங்காவிற்கு பெரும் அழுத்தம் போதுமானவையல்ல என்றும் ஏற்கனவே இலங்கையில் குறித்த சட்டத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் முஸ்லிம் தரப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் இந்த மீள் திருத்தங்கள் போதுமானவையல்ல என்று ஏற்கனவே இலங்கையில் குறித்த சட்டத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட தமிழ் முஸ்லிம் தரப்புகள் பல்வேறுபட்ட வகையில் போராட்டங்கள் அதே போன்று பல்வேறுபட்ட மகஜர் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். நாளைய தினம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட போகிறது. அது தொடர்பிலான முழுமையான விவரங்களை எங்களுடைய இணையதளங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்கிற விடயத்தை கூறி நானும் இத்துடன் இந்த தொகுப்பை நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இரவு 8:30 மணி பிரதான செய்திகளில் விரிவான தகவல்களோடு சந்திப்போம். விடைபெறும் நான் என் சது. தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T24 தமிழர்களின் நினைந்திருங்கள். வணக்கம்.